ஹாய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சண்டேவுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த டிவி சீரியல்லாம் வந்து பார்த்துட்ருக்க என்ன சேனல்னால் விஜய் சேனல், எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லை மீறிய காட்சிகள் வந்து ஒளிபரப்புகிறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சீரியல் டிவியை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அதுவும் 8 மணிக்கு 9 மணிக்கு வந்து ஒளிபரப்பும்போது குழந்தைகள் பார்ப்பாங்க, பெரியவங்க பார்ப்பாங்க, எல்லாருமே அந்த வீட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து பெரும்பாலும் வந்து டிவி பார்ப்பாங்க. அந்த பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு காட்சி வைக்கும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ராஜாராணி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து சீன்லாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈரமான் ரோஜாவே அப்படிங்கிற சீரியல் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து போயிட்டு இருக்குது. இப்போ வில்லி வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கும் ஜேகேக்கும் திருமணம் ஆச்சு, அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு. அந்த சீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து வச்சுட்டாங்க. அதனால் வந்து எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து சீன் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெட்டிசன்கள் வந்து வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்து சீரியல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் ஒளிபரப்புது. வீடுகளில் ஒளிபரப்பு சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நாள் வந்து பண்ணக்கூடாது. சினிமா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளை கூட்டின்னு போகிறவங்க கூட வந்து நல்ல சினிமாவா கெட்ட சினிமாவான்னு பார்த்து பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து வீட்டில் ஒளிபரப்பாடுற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அசிங்க காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து பார்க்க டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்ப முடியாது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ வந்து வீட்டில் வந்து திட்டுவாங்க, எதுக்கு இந்த சீரியல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டுவாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் இடம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக எதுக்காக வந்து விஜய் டிவியில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே அதை திட்டி திட்டிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ராஜாராணி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து எல்லை மீறிய காட்சி ஒளிபரப்புனாங்க. இப்போ ஈரமான ரோஜாவை வந்து காட்டுறாங்க. இப்படி வந்து தேவையில்லாமல் வந்து எதுக்காக வந்து இப்படி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தவறான ஒரு செயல். வீட்டில் உள்ள சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக போடவே கூடாது. ஓரளவுக்கு தான் வந்து காட்டணும். ஆனால் வந்து விஜய் டிவியில் வந்து இப்படி செய்ததுனால எல்லாருமே வந்து இப்போ திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. இது வந்து மிகவும் தவறான ஒரு செயல் அப்படின்னு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மறுபடியும் எல்லா சீரியலும் தொடருமானால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து விஜய் டிவி வந்து திட்டுவாங்க. இனிமேலாவது விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீரியல்லாம் வந்து ஒளிவு இந்த மாதிரி சீன்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒளிவு மறைவாக தான் வந்து காட்டணும், நேரடியாக காட்டக்கூடாது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.